10 field irukku. First field name, second field age, third field vandu ungaloda weight, fourth field vandu unga exam mark, indha mari kekkira. So motta ethana field irukke? 10 field. 10 ayum correct ah fill up panninga na enna pannuva andha data vachi process panni or result kudupen. Maybe idhu unga exam related nu vechukonga, unga certificate print pandren. சோ இப்போ உங்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஐ ரெக்வயர் யுவர் போட்டோ, ஐ ரெக்வயர் யுவர் நேம், ஐ ரெக்வயர் டேட் ஆஃப் ட்ரைனிங், ஐ ரெக்வயர் கோர்ஸ் நேம், ஐ ரெக்வயர் யுவர் எக்ஸாம் மார்க். இந்த மாதிரி 10 விதமான தகவலை கலெக்ட் பண்றேன். எதுக்காக கலெக்ட் பண்றேன்? சர்டிபிகேட் பிரிண்ட் பண்ண போறேன். புரியுதாப்பா? அப்போ உங்க சர்டிபிகேட்ல எத்தனை ஃபீல்டு இருக்கு யாராவது சொல்லுங்க பாப்போம். உங்க சர்டிபிகேட்ல எத்தனை ஃபீல்டு இருக்கு சீக்கிரம் சொல்லுங்க தம்பிங்களா. 10 விதமான தகவல் இருக்கு. உங்க பேர் இருக்கு, உங்க போட்டோ இருக்கு, உங்களோட எக்ஸாம் மார்க் இருக்கு, டேட் ஆஃப் ட்ரைனிங் இருக்கு, ட்ரைனிங் யார் நடத்தினான் இருக்கு. இந்த மாதிரி 10 விதமான தகவல் இருக்கு. இந்த 10 தகவலுமே கரெக்டா இருந்தா தானே நீங்க சர்டிபிகேட் அக்செப்ட் பண்ணுவீங்க. இல்ல உங்க பேர் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட வந்தா வாங்குவீங்களா? உங்க மார்க் மாறி இருந்துச்சுன்னா வாங்குவீங்களா? வாங்க மாட்டோம். அப்ப 10 ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு இதுல வந்து. நம்பர் ஆஃப் டிஃபெக்ட் ஆப்பர்ச்சுனிட்டி எத்தனை? 10. புரியுதா உங்களுக்கு? இதை நம்ம ஏன்னு வச்சுக்கிறோம். இப்போ வந்து இந்த ஃபார்மை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25 பேர் இங்கே இருக்கீங்க. 15 பேர் இருக்கிறதா நம்ம கற்பனை பண்ணிக்கலாம். ஸோ 15 பேர் இருக்கீங்க. அப்போ 15 பேரும் ஃபார்ம் ஃபில்லப் பண்ணுவீங்க. அப்போ நம்பர் ஆஃப் ஃபார்ம்ஸ் ஃபில்டப் வந்து பார்த்தீங்கன்னா 15. ஒரு ஃபார்முக்கு 10 டிஃபெக்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தா 15 ஃபார்முக்கு எத்தனை ஆப்பர்ச்சுனிட்டி வரும்? 150 ஆப்பர்ச்சுனிட்டி வரும். கரெக்டாப்பா? ஒரு ஃபார்ம்ல 15 டிஃபெக்ட் பாசிபிள். அப்ப 15 ஃபார்ம், சாரி, ஒரு ஃபார்ம்ல 10 டிஃபெக்ட் பாசிபிள். அப்ப 15 ஃபார்ம்ல 150 டிஃபெக்ட் பாசிபிள். நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம எல்லாரும் ஒரு சிஸ்டமேட்டிக்கா வேலை செஞ்சு 150 டிஃபெக்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ்ல ஒரு டிஃபெக்ட் கூட வராத மாதிரி நம்ம ஃபார்மை ஃபில்அப் பண்ணணும். அப்பதான் நம்ம ப்ராசஸ் வந்து பர்ஃபெக்ட்னு அர்த்தம். இப்போ நான் என்ன பண்றேன், 15 பேர் ஃபில்அப் பண்ண சொல்றேன். ஃபில்அப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கூகுள் ஃபார்ம் நான் ஓபன் பண்ணி பாக்குறேன். ஓபன் பண்ணி பார்த்தா என் கண்ணுக்கு 22 டிஃபெக்ட் தெரியுது. எத்தனை டிஃபெக்ட் தெரியுது? 22 டிஃபெக்ட் தெரியுது. எத்தனை டிஃபெக்ட்டுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு? 150. எவ்வளவு இருந்துச்சு? 150. 150 டிஃபெக்ட் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருந்துச்சு. ஆனா நீங்க எல்லாருமே சேர்ந்து எத்தனை டிஃபெக்ட் பண்ணிருக்கீங்க? 22 பண்ணிருக்கீங்க. அப்ப ஓரளவுக்கு நல்லா பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். இப்போ எனக்கு என்ன தெரியணும்னா, டிஃபெக்ட் பர் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு தெரியணும். ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு எவ்வளவு டிஃபெக்ட் வருதுன்னு தெரியணும். இப்போ ஃபார்முலா, இந்த ஃபார்முலாலே உங்களுக்கு வந்து ஃபார்முலா, இந்த இந்த டேர்ம்லயே ஃபார்முலா இருக்கு. டிஃபெக்ட் பர் ஆப்பர்ச்சுனிட்டினா நம்பர் ஆஃப் டிஃபெக்ட்ஸ் அப்சர்வ்ட் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி. நம்பர் ஆஃப் டிஃபெக்ட் அப்சர்வ்ட் தான் சி, டோட்டல் நம்பர் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் ஏபி. சி எவ்வளவு நம்ம பார்த்தோம்? 22. ஏபி எவ்வளவு? 150. அப்ப 22 டிவைடட் பை 150 போட்டீங்கன்னா 0.146 வரும். இந்த 0.146 என்னன்னு கேட்டீங்கன்னா டிஃபெக்ட்ஸ் பர் ஆப்பர்ச்சுனிட்டி. புரிஞ்சுதாப்பா எல்லாருக்கும் டிஃபெக்ட் பர் ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்னு? டிஃபெக்ட் பர் ஆப்பர்ச்சுனிட்டி வந்த உடனே 150 டிஃபெக்ட்டுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி, 150 ஆப்பர்ச்சுனிட்டிக்கே 22 டிஃபெக்ட் வந்திருக்கு. 1,000,000 ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தா எவ்வளவு டிஃபெக்ட் பண்ணுவீங்க நீங்க எனக்கு தெரியணும். அப்ப நான் என்ன பண்ணுவேன், இந்த நம்பரை 1,000,000 மல்டிப்ளை பண்ணணும். டிஃபெக்ட் பர் ஆப்பர்ச்சுனிட்டி மல்டிப்ளைடு பை மில்லியன் வில் கிவ் யூ டிஃபெக்ட் பர் மில்லியன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அப்போ 0.146 மல்டிப்ளைடு பை 10^6 என்ன ஆயிடுச்சு? 146,000 ஆயிடுச்சு. இப்போ டிபிஎம்ஓ உங்களுக்கு எவ்வளோ வந்திருக்குப்பா? 146,000. 146,000 டிபிஎம்ஓவை சிக்மா லெவலில் கன்வெர்ட் பண்ணால் 2.55 வரும். சிக்மா லெவல் 2.55 வந்திருந்தாலுமே இது வந்து ஷார்ட் டேர்ம்னு பேர். இதுக்கு பேர் லாங் டேர்மில் என்ன ஆகும் அப்படின்னா இந்த 2.5 இன்னும் கீழே போயிடும். இப்போ நம்ம இன்னைக்கெல்லாம் படிக்கிறீங்க சிக்ஸ் சிக்மாவை, இன்னைக்கு படிக்கும்போது கொஞ்சம் புரிஞ்ச மாதிரி தான் இருக்கும். இல்லை ரிப்பீட்டபிலிட்டி ரீப்ரடியூசபிலிட்டின்னு நான் 4 மாதம் கழிச்சு ஒரு டெஸ்ட் வச்சேன்னு வச்சுக்கோங்களேன், படித்ததில் பாதி மறந்து போயிருக்கோம். உண்மையா இல்லையா? அப்போது இந்த சிக்மா லெவல் வந்திருக்கிறது ஷார்ட் டேர்ம் சிக்மா லெவல்னு பேர். எப்போவுமே லாங் டேர்ம் சிக்மா லெவல் ஷார்ட் டேர்ம் சிக்மா லெவலை விட 1.5 குறையும். 2.55 என்னவா மாறிடுச்சு? 1.05 மாறிடும். ஸோ இப்படி தான் நீங்கள் டிபிஎம்ஓ கால்குலேட் பண்ணி, இந்த டேபிள்லாம் கூகுள்லேயே இருக்குது, நம்ம மெட்டீரியல்லையும் உங்களுக்கு கொடுத்துருக்கோம்.
சோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும் அடுத்த டேபிள் இங்க பாருங்க கிட்டத்தட்ட 146,000ன்றது எந்த இடத்துல வருது 2.5க்கும் 2.6க்கும் இடையில வருது அப்ப சிக்மா லெவல் எவ்வளவு 2.55 இந்த சிக்மா லெவல் 2.55 வந்தா உங்க சக்சஸ் ரேட் எவ்வளவுன்னா இந்த ரேஞ்சில் இருக்கும் 84-86% இருக்கும் அப்ப ஃபெயிலியர் ரேட் வந்து 15% ரிஜெக்ஷன் ஆயிட்டு இருக்கு கம்பெனிலன்னு அர்த்தம் ஆனா இந்த எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் டிபிஎம்ஓலையும் சொல்லிக்கலாம் பர்சன்டேஜ்லையும் சொல்லிக்கலாம் சிக்மா லெவல்லையும் சொல்லிக்கலாம் எல்லாமே ஒண்ணுதான் ஆனா சிக்மா லெவல்ல ரெண்டு இருக்கு ஷார்ட் டேர்ம்னு ஒன்று இருக்கு லாங் டேர்ம்னு ஒன்று இருக்கு எது ஜாஸ்தியா இருக்கும் ஷார்ட் டேர்ம் தான் ஜாஸ்தியா இருக்கும் லாங் டேர்ம்ல 1.5 குறைஞ்சிரும் ரைட் ஸோ இதுதான் நம்ம பார்த்தோம் இது வரைக்கும் ரைட் ஸோ ஈல்டுனா என்னன்னு பார்த்தோம் அதுல ஃபர்ஸ்ட் பாஸ் ஈல்டு த்ரூ புட் ஈல்டுன்னு பார்த்தோம் டிபிஎம்ஓனாலும் என்னன்னு பார்த்தோம் டிபிஎம்ஓ எப்படி கால்குலேட் பண்ணணுன்றத ரொம்ப சிம்பிளா பார்த்துட்டோம் உங்க சர்டிபிகேட்ல 10 விதமான டிஃபெக்ட் வரும் நீங்க உங்க ப்ராடக்ட்ல எத்தனை விதமான டிஃபெக்ட் வரும்னு உங்களுக்கு தெரியணும் அதுக்கு பேர் தான் டிஃபெக்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்ப டிஃபெக்ட் ஆப்பர்ச்சுனிட்டி தெரிஞ்சிச்சுன்னா ஒரு சின்ன ஸ்டடி பண்ணீங்கன்னா டிபிஎம்ஓ கண்டுபிடிச்சிடலாம் டிபிஎம்ஓ வந்துச்சுன்னா சிக்மா லெவல கண்டுபிடிச்சிடலாம் தட்ஸ் இட் ஃப்ரம் மீ ஆன் மெஷர் ஃபேஸ் திஸ் கம்ப்ளீட்ஸ் தி மெஷர் ஃபேஸ் ஸோ மெஷர் ஃபேஸ் நீங்க முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்ககிட்ட பேஸ்லைன் பர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்கணும் பேஸ்லைன் பர்ஃபார்மன்ஸ் இருக்கணும்னா ஒன்னு ஈல்டு தெரியணும் இல்லைனா டிபிஎம்ஓ தெரியணும் இல்லைனா சிக்மா லெவல் தெரியணும் இல்லைனா மற்ற மெட்ரிக்ஸும் இருக்கு சிபிசிபிகே இருக்கு அதெல்லாம் நீங்க வந்து கிரீன் பெல்ட்ல பாக்கணும்